ஞானம் அடைந்த பிறகு நமக்கு என்ன விதமான அனுபவங்கள் ஏற்படும்? ஞானம் அடைந்த பிறகு நானே உலகமாக இருப்பதாகவும் உலகமே நானாக இருப்பதாகவும் ஒருவித ஒருமை காட்சி ஏற்படும் என்று கூறப்படுகிறதே, அது அப்படித்தானா? ஞானம் அடைஞ்சாலே எத்தனை விதமான அமானுஷ்யமான அனுபவங்கள்லாம் கிடைக்கும், இதுவரைக்கும் கிடைக்காத விசித்திரமான அனுபவங்கள்லாம் ஏற்படுங்கிற மாதிரி ஒரு கருத்து ரொம்ப பரவலாக இருந்துட்டு, அதுக்கு உறுதி பண்ணுற மாதிரி ஒவ்வொருத்தரும் நடந்துக்கிடவும் செய்கிறாங்க. எனக்கு இது ஏற்பட்டுது அது ஏற்பட்டுதுன்னு சொன்ன உடனே எல்லாரும் அதை பின்பற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. உண்மையில் அனுபவங்களுக்கும் ஞானத்துக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. இப்போ என்னுடைய வாழ்க்கையை எப்படி எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால், எனக்கு இந்த தெளிவு ஏற்படும் பொழுது, இந்த ஞான தெளிவு ஏற்படும் பொழுது ஒரு விடுதலை உணர்வு தான் ஏற்பட்டது, ஒரு ரிலாக்ஸேஷன் தான் ஏற்பட்டது. இந்த மாதிரி ஆனந்த அனுபவங்கள்லாம் ஏற்படலை. அது இப்போ எல்லாருமே சொல்லும் பொழுது தான் ஏன் என அப்படி மற்றவங்களுக்கு அந்த ஆனந்த அனுபவம் ஏற்பட்டு எனக்கு ஏன் ஏற்படலைன்னு சொல்லி நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், ஏன்னா எனக்கு வந்து ஏற்கனவே அந்த அனுபவங்கள்லாம் ஏற்பட்டுச்சு, புதுசாக அன்னைக்கு ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனந்த அனுபவங்கள் எல்லாமே தேவைக்கு அதிகமாக ஏற்பட்டுச்சு. அனுஷ்டானங்கள், ஆன்மஞான பயிற்சிகள் இதெல்லாம் பண்ணும் பொழுது சில அதீதமான அனுபவங்கள், ஆனந்த அனுபவங்கள்லாம் ஏற்பட்டது. அப்போ அந்த அனுபவங்களுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமான நிலையில் அந்த உடலால் கூட அந்த அனுபவத்தை தாங்க முடியல. அப்போ நானே வந்து என்னுடைய அனுபவங்களெல்லாம் புறக்கணித்த நிலைக்கு அப்புறம்தான் இந்த தெளிவெல்லாம் எனக்கு கிடச்சிது. அதாவது எல்லாருக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது வாழ்க்கையில். அப்போ அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணும் பொழுது, நம்ம மனசை வந்து ரம்யமாக வச்சுக்கிட்டே இருந்தோம்னு சொல்லி சொன்னால், நாம் அந்த பிரச்சனைகள்லேருந்துலாம் விடுபட்டுடலான்னு சொல்லி நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம ஆன்மீக பயிற்சிகளை நிறையா ஈடுபடுறோம். ஆன்மீக பயிற்சிகளில் ஈடுபடும் பொழுது நம்ம மனசு உண்மையிலே ரம்யம் ஆயிடுது, ஒரு ரம்யமான சூழ்நிலை வந்துடுது, மனசு அமைதியாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. இப்போ இதெல்லாம் அப்படின்னு சொன்னால் ஒரு பொம்மைக்கு கீ கொடுக்குற மாதிரி தான். அந்த கீ இருக்கிற வரைக்கும் அந்த பொம்மை அருமையாக ஆனந்தமாக விளையாடிகிட்டு இருக்கு. இந்த கீ முடிஞ்ச பிறகு பழையபடி சோர்ந்து போய் விழுந்துருது. அதே மாதிரி என்னென்னு சொல்லிச்சுனா, நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்கிறதுக்கு கொஞ்சம் ஆனந்தமான சூழ்நிலையில், ஆனந்தமான நிலையில் மனசை கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டு இருந்தோம் சொன்னால், அந்த நிலை தொடர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஆனந்தமாக தான் இருப்போம். ஆனால் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ளும் பொழுது நம்முடைய டியூனிங், நம்ம மனசை வடிவமைச்சிருக்கிற அதெல்லாம் குறைஞ்சி போயிடும். இப்படி பிரச்சனைகளுக்குள்ளே மூழ்கிடுவோம். இப்போ இதுதான் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதுக்கு நம்முடைய ஆன்மீக அனுபவங்கள் உதவி செய்யலை, அது சக்தியற்றவைன்னு சொல்லி நம்ம என்றைக்கு நான் கண்டுபிடிச்சனோ அன்னைக்கு தான் அந்த அனுபவங்கள் மேலே உள்ள ஒரு நம்பிக்கை எனக்கு தளர்ந்தது. அந்த ஆன்மீக அனுபவங்கள் மேலே உள்ள நம்பிக்கை தளர்ந்த நிலையில் அதுக்கு அடுத்த பரிமாணம் எனக்கு உடனே தெளிய ஆரம்பிச்சிட்டது. அப்போ நம்ம உண்மையில் என்னென்னு சொல்லிச்சோம், அங்கே செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம ஏதாவது நம்ம முயற்சி பண்ணி நம்முடைய மனதை ஸ்டெபிளைஸ் பண்ணி மனதை ஒருநிலைப்படுத்தி ஆனந்த அனுபவத்தை மெயின்டைன் பண்ணோம் சொன்னால் பிரச்சனையிலேருந்து சால்வ் பண்ணிடலாம், பிரச்சனையிலேருந்து விடுபட்டலாம்னு சொன்னால் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் அதனால் பிரயோஜனம் இல்லைன்னு நம்ம கண்டுபிடிச்ச நிலை இல்லை. அப்போ நம்ம அங்கே செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிருது. ஏன்னா நமக்கு அது ஒன்று தான் உபாயமாக வச்சுருந்தோம். அந்த உபாயத்தில் பிரயோஜனம் இல்லைன்னு தெரியும் பொழுது அந்த உபாயத்து மேலே நம்ம எவ்வளோ நேரம் தான் அந்த உபாயத்தை பின்பற்றிகிட்டு இருக்கிறது. அப்போ அதனுடைய அது மேலே உள்ள நம்பிக்கை இழந்த நிலையில் நம்ம அங்கே செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட ஒரு சுமார் இருக்கக்கூடிய நிலை நமக்கு ஏற்பட்டுருது. அப்போ அந்த நிலையில் என்னாச்சுன்னு சொன்னால், நம்முடைய பிரச்சனைகள் தானாக சால்வ் ஆகிறது நமக்கு தெரிய ஆரம்பிச்சது.
இப்போ நாம் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு, அப்படி ஓடிட்டு இருக்கிற ஆறில் வந்து இப்போ ரொம்ப வேகமாக ஓடிட்டுங்கன்னா அந்த அது ஓடுறது நமக்கு தெரியும், ஆறு பறித்து ஓடிச்சுங்கன்னா நமக்கு தெரியும், மென்மையாக ஓடிட்டு இருக்கு, நிதானமாக ஓடிட்டு இருக்கு. இப்போ அப்படி நிதானமாக ஓடுற ஆற்றுல நாம் வந்து கைங்காலம் அடித்து நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் அந்த ஆற்றினுடைய வேகத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நம்ம கையகாலம் அசைக்காமல் நம்ம பாட்டுக்கு அப்படி மிதக்க மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த ஆறு நகர்றது நமக்கு மெல்ல தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி இருந்தால் என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம ஞான நிலைங்கிறது நம்ம செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம முயற்சியெல்லாம் ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற தன்மையில் நம்ம அமைதியாகும் பொழுது நம்மளை மீறின ஒரு இயக்கம் வந்து ஒரு மென்மையாக அப்படியே நகர்ந்துக்கிட்டு இருக்கிறத நமக்கு தருது, ஒரு பிரவாகம் நமக்குள்ளே புலனாகிறது. இதைத்தான் நினச்சோம்னா நம்ம லிபரேஷன்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ வந்து ஞானங்கிறது வந்து ஒரு தெளிதல் தான், நம்ம செய்கிறக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய தெளிதலுக்கு பேர் தான் ஞானம்னு சொல்கிறது. ஒரு ஒரு அதீதமான ஒரு ஒரு விசேஷமான அனுபவத்தை கொடுக்கறது ஞானம் இல்லை, அப்படி அனுபவத்தை கொடுக்கறது நம்முடைய பயிற்சி முயற்சிகள் தான். இப்போ நம்ம வந்து அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் நமக்கு ஏற்படும் பொழுது எல்லாமே வந்து தானாகவே அந்த ஒரு இயக்கம், அந்த மூமெண்ட், அந்த ஒரு பிரவாக நிலை, ஒரு ஆறு மென்மையாக ஓடுற மாதிரி ஒரு ஒரு இயக்க நிலை நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. இதுதான் விடுதலையினுடைய இயக்கம். அப்போ இதை தெரிஞ்ச நிலையில் எனக்கு அன்னைக்கு என்னென்ன ஏற்பட்டுச்சுன்னா, ஞானங்கிறது இது தானா, இவ்வளோ ஒரு சின்ன சாதாரண விஷயமா இருந்திருக்க, இதுக்காக நாம் 40 வருஷம் கடுபாடுபட்டோம்னு சொல்லி ஒரு ஆச்சரியம் தான் ஏற்பட்டது. ஆனால் என்ன, நம்ம அடைஞ்சது சரியான நிலைங்கிற ஒரு உணர்வும் ஏற்பட்டது, நம்ம சரியான இடத்துக்கு வந்துட்டோம், சரியானதை தெரிஞ்சுக்கிட்டோங்கிற உணர்வு ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்டதுனால தான் ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டு, ஏன்னா இந்த சின்ன விஷயத்துக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், சாதாரண விஷயமா இருந்திருக்கான்னு சொல்லி ஒரு எண்ணம் ஏற்பட்டது. இப்போ சிலர் என்னன்னு சொன்னால், நிறையா நீங்கள் நல்லா ஞானிகளுடைய வாழ்க்கையை பார்த்தோன்னு சொன்னால் அவங்க எல்லாருமே ஒரு கையறு நிலைக்கு வந்திருப்பாங்க. அந்த கையறு நிலை ஏற்படும் பொழுது அவங்க ஒன்றுமே செய்கிறதில்லை, அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுவாங்க. அப்போ ஸ்தம்பிச்சு போயிடும் பொழுது நீச்சல் அடிக்காமல் நிற்கிற மாதிரி தான், அப்போ அந்த ஆறு மெல்ல அப்படியே நம்மளை எழுதிட்டு போகும், அந்த ரிலாக்ஸேஷன் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ அவங்களோட மன இறுக்கங்கள்லாம் விட்டு போயிடும். இப்போ அந்த நிலையில் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே சில அனுஷ்டானங்களில் இருந்தவங்களாக இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்கள அறியாமே சில ஆனந்த அனுபவங்கள் வெளிப்படும், வெளிப்படும் சில வெளிப்படாமல் இருக்கலாம். அது என்னது வெளிப்படும், எது வெளிப்படக்கூடாதுன்னு எல்லாம் கிடையாது, மொத்தத்தில் அவங்களோட மன இறுக்கம் தளர்ந்துடும். மன இறுக்கம் தளர்ந்த நிலையில் மனதுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு விதமான வெளிப்பாடுகள், அது என்ன விதமான வெளிப்பாடாகவும் இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம், அமைதியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு வெளிப்பாடுகள் ஏற்படலாம். ஆனால் உண்மையில் எந்த வெளிப்பாடு தான் அடையணும்னுட்டு ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போ சில இந்த ட்ரிங்க்ஸ் போடுறவங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க, சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தது திடீர்னு ஆங்கிலத்தில் பேச ஆரம்பிச்சிருவாங்க, அப்போ அவங்க ட்ரிங்க்ஸ் போட்டாங்கன்னு தெரியும். அதாவது அவங்களுக்கு மனசுக்குள்ளே வந்து ஒரு இறுக்கம் தளர்ந்ததுக்கப்புறம் ஒரு சுதந்திரத்தை அவங்க ஃபீல் பண்ணும் பொழுது அவங்கள அறியாமல் அவங்களுக்குள்ளே இருந்தெல்லாம் வெளிப்படும். ஆங்கிலத்தில் பேசுகிறதுக்கு தேங்கினவங்களாம் ஆங்கிலம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த மாதிரி என்னன்னு சொல்லி ஒரு மன இறுக்கம் தளர்ந்த நிலையில் ஏதாவது சில உணர்வுகள் வெளிப்படலாம், வெளிப்படாமலும் இருக்கலாம். ஆனால் நாம் வந்து இந்த உணர்வுலாம் வெளிப்படும், இந்த உணர்வு வெளிப்படக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நினச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் இது அனுபவங்கிற அளவுகோலை வச்சு நம்ம அளந்த மாதிரி ஆயிரும். உண்மையில் ஞானத்தையும் அனுபவத்தையும் நம்ம இணைச்சி பார்க்கவே கூடாது. அப்படி இணைச்சி பார்த்தனால தான் ஞானங்கிறது தவறாக நம்ம புரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஞானங்கிறது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஒரு புரிதல் தான். ஆனால் அந்த புரிதலுடைய விளைவாக ஏற்படக்கூடியது லிபரேஷன், முக்தி, விடுதலை, மோட்சம். இது என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஃப்ரீ ஃப்ளோ, ஒரு பிரவாகமான தன்மை, ஒரு ஆறு மாதிரி ஓடக்கூடிய தன்மை. நம்முடைய மனதே வந்து எல்லா கட்டுக்களையும் விட்டுட்டு ஒரு சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு ஆறாக மாறி போயிடுது. இந்த ஆறாக மாறுறது தான் நம்ம அடைய வேண்டிய இடம். உடைய ஞானங்கிறது அது ஒரு முக்கியம் இல்லாத இடம். அது இந்த ஆறாக மாறக்கூடிய இடம் எத்தனையோ காரணங்களால் ஏற்படலாம். இந்த பக்தியில் வந்து சரணாகதிக்கு போகிறாங்க, சரணாகதியிலையும் கூட இதை ஏற்படுத்தலாம். இப்படி எத்தனை விதமான காரணங்களால் அந்த முக்தி நிலைக்கு வரலாம்.
ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து நம்ம நம்முடைய இயலாமையை புரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில் நம்முடைய முடியாதுங்கக்கூடிய நம்முடைய மனோ இயக்கத்தினுடைய இயலாமையை நம்ம அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் இந்த நிலையை அடைகிறது வந்து எல்லாருக்கும் சுலபம். ஏன்னா இது வந்து அறிவியல் ரீதியாக மாறி போயிடுது.